Hello students, in this video, 12th chemistry, chapter 15, chemistry in everyday life, in the lesson, biodegradable polymers. Biodegradable is the same thing. Now, polymer is the same thing. Natural polymer அப்படிங்கறது வந்து இயற்கையில கிடைக்கக்கூடிய polymer. இப்போ rubber இருக்குனா rubber மரத்துல இருந்து எடுக்கறோம் இல்லையா அந்த rubber வந்து ஒரு natural polymer. அந்த naturally கிடைக்கக்கூடிய polymer வந்து மண்ணல போட்டாலும் மக்கிரும். அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா synthetic rubber நாமளா labல வந்து prepare பண்றோம் இல்லையா அந்த மாதிரி polymer வந்து கண்டிப்பா வந்து decompose ஆகாது. For example வந்து polythene paperலாம் இருக்கு இல்லையா அது மண்ணல போட்டாலும் மக்காம தான் இருக்கு. சோ இந்த மாதிரி synthetic polymerால நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து மாசடையும் சோ அது தடுக்கிறதுக்காக என்ன பண்ணனும் மக்கக்கூடிய அந்த பாலிமர்ஸ் வந்து प्रिபெயர் பண்ணனும் இல்லையா அதுதான் வந்து பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் இப்போ மக்கக்கூடிய பாலிமர்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம் பாலி ஹைட்ராக்ஸி பியூட்ரேட் PHB னு சொல்வாங்க அதே மாதிரி பாலி ஹைட்ராக்ஸி பியூட்ரேட் கோஏ ஹைட்ராக்ஸி வால்ட்ரேட் PHBV Polyglycolic acid PGA, polylactic acid PLA, polyepsilon, this is epsilon, caprolactone PCL, this is biodegradable polymers. For example, medicine field use. Now, surgery is தையல் போடுவாங்க stitches அந்த stitches யூஸ் பண்ணக்கூடியது இந்த biodegradable polymers. அதே மாதிரி plasma substitute னு சொல்றாங்க அதுவும் வந்து biodegradable polymers தான் இது எப்படி வர்க் ஆகுதுன்னா நம்ம உடம்பல வந்து என்சைம் ஆக்சன் நடக்குது இல்லையா அந்த என்சைம் ஆக்சன் மூலமா வந்து அந்த பர்టిక్యులர் பாலிமர் வந்து டீகம்போஸ் ஆகும் டீகம்போஸ் ஆகி ஒன்னு மெட்டபாலிசத்துக்கு உதவி பண்றதா இருந்தா மெட்டபாலிசத்துக்கு உதவியா இருக்கும் அப்படி இல்லனா வந்து அது டீகம்போஸ் பண்ணி நம்ம உடம்ப விட்டு வெளியில தள்ளிரும் சரி இப்போ ஒரு சில biodegradable polymers வந்து எப்படி प्रिபெயர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பாப்போம் First one, the preparation of PHBV, that is polyhydroxybutyrate CoA hydroxyl valerate. That is the short form. Now, this is copolymer. Copolymer is the வேற வேற monomer. First one, the 3-hydroxybutanoic acid. Butanoic acid is 4 carbon. This is acid. இது வந்து பியூட்டனாயிக் ஆசிட் இதெல்லாம் என்ன சொன்னாங்க 3 ஹைட்ராக்ஸி இது 1 2 3 4 இதுல வந்து ஹைட்ராக்ஸி குரூப் இருக்கு மத்ததெல்லாம் வந்து ஹைட்ரஜன் இருக்கு சோ CH3 இங்க 3 பாண்ட் இருக்கு சோ CH மட்டும் தான் இருக்கும் இங்க வந்து CH2 n molecules of 3 ஹைட்ராக்ஸி பியூட்டனாயிக் ஆசிட் பிளஸ் 3 ஹைட்ராக்ஸி பென்டனாயிக் ஆசிட் இது வந்து பியூட்டனாயிக் ஆசிட் இது வந்து பென்டனாயிக் ஆசிட் இன்னொரு கார்பன் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்போ n molecules of CH3, CH2, CH, OH, CH2, COOH. இது பாலிமர் செஷன் நடக்கும்போது H2O மாலிக்யூல் வந்து வெளியில போகும். எப்படி வெளியில போகும்னா இது எப்படி புரியும் COO- ஆகும் H+ ஆகும் புரியலையா இந்த H+ உம் இங்க இருக்கக்கூடிய OH உம் சேர்ந்து தான் வந்து H2O மாலிக்யூல் வந்து வெளியில போகும். வெளியில போயிடு அப்படியே வந்து லிங்க் ஆகும். எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாப்போம். இப்போ இங்க என்ன இருக்கு ஆக்ஸிஜன் சரியா இது வந்து இன்னொன்னு கூட கனெக்ட் ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் வெளியில போய்டும் சோ இங்க வந்து ஆக்ஸிஜன் மட்டும் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே ஓ CH இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இந்த இடத்துல வந்து C க்கு CH3 க்கு நடுவுல வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் சோ டபுள் பாண்ட் CH3 இது முடிஞ்சா அடுத்து பாருங்க CH2 இது மெமரி எல்லாம் பண்ண முடியாது இது எப்படி அது வந்திருக்குங்கிறது மட்டும் எழுதிக்கோங்க இந்த ஆக்ஸிஜன் வந்து தனியா இருக்கு CH கூட இது வந்து டபுள் பாண்ட்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க இங்க CH2 இங்க என்னது COO இருக்கு இல்லையா COO இது எங்க போய் ஜாயின் ஆகும் இந்த இடத்துல போய் ஜாயின் ஆகும் இந்த CH இருக்கு இல்லையா இது கூட போய் ஜாயின் ஆகும் இல்லையா சோ வந்து இது வந்து CH2 மாறும் இதோ CH2 இது கூட என்ன இருக்கு CH3 CH2 இந்த கார்பன் கூட CH3 CH2 இருக்கு இல்லையா சோ CH2 CH3 அப்புறம் என்ன இருக்கு CH2 இருக்கு
இது வந்து சிஓஓவாக இருக்கும் இல்லையா, சிஓஓ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். இது வந்து எஸ்டர், சிஓஓஆர் ஆர் சிஓஓஆர் எஸ்டர் குரூப்பால் வந்து லிங்க் ஆகிருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து பிஹெச் பிவி. இந்த பிஹெச் பிவி அப்படிங்கிறது வந்து ஆர்த்தோபீடிக் டிவைசஸ், அதாவது இந்த எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா சரி பண்ணுறதுக்கெலாம் வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ் வந்து செய்யறதுக்கு வந்து இந்த பாலிமர் வந்து பயன்படுது. அதே மாதிரி கண்ட்ரோல் ரிலீஸ் ட்ரக் அதுலேயும் வந்து இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைலான் 2 நைலான் 6 இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுவும் வந்து ஒரு கோ பாலிமர் தான், ரெண்டு விதமான மோனோமர்ல இருந்து உருவாக்கக்கூடியது தான். ஃபர்ஸ்ட்டு வந்து கிளைசின், ஃபார்முலா வந்து N மாலிகுல்ஸ் ஆஃப் NH2 CH2 COOH, இது பேர் வந்து கிளைசின் பிளஸ் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் NH2 CH2 5 times COOH. இங்கே நைலான் 2க்கான அர்த்தம் வந்து ஒரு மூணம்பரில் வந்து ரெண்டே ரெண்டு கார்பன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 2 ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. நைலான் 6 அப்படிங்கிறது இன்னொரு மூணம்பரில் வந்து மொத்தம் 6 கார்பன் இருக்கும், இங்கே 1 இங்கே 5 கார்பன். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது அந்த 2 இந்த 6. இப்போ என்ன ஆகும், அமைடு குரூப்பால் வந்து லிங்க் ஆகிருக்கும் பாருங்க. இதுலேயும் வந்து H2O மாலிக்குள் வெளியில் போயிடும், இங்கே இருக்கக்கூடிய ஓஹ ஹைட்ரஜனும் ஓஹெச்சும் சேர்ந்து வந்து H2O வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடும் இல்லையா, ஸோ NH மட்டும் இருக்கும், NH CH2 இங்கே வந்து CO மட்டும் இருக்கு இல்லையா, ஓஹெச் தான் வந்து ஹைட்ரஜன் கூட சேர்ந்து H2O போயிடுச்சு இல்லையா. ஸோ CO இங்கே என்ன இருக்கும், NH இருக்கும், இங்கே CH2 5 times இருக்கும், இங்கே ஒரு COவாக இருக்கும் சரியா. அந்த வாட்டர் மாலிக்குள் போகிறத வந்து இது வந்து N டைம்ஸ் பிளஸ் 2N-1H2O மாலிக்குல்ஸ்னு போட்டிருப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்து நைலான் 2 நைலான் 6 பாலிமர். இது ரெண்டுமே வந்து பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்.